press the bell icon on the YouTube app and never miss another update. சக்தி ரேணுகா தேவியே நின் பாதாரவிந்தத்தை சரணடைந்தோம் அம்மா.
வணக்கம். இந்த பள்ளி விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய அரியதொர் வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவி கீதாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சுருங்க சொன்னால், எதிர்காலத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக திகழ்வார். இந்த நேரத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள், எங்கள் நீலகிரி மாவட்டத்திலே கீதாவை போல் பாடுவதற்கு யாருமே கிடையாது. எனவே அடுத்த வாரம் எங்களது பள்ளியிலே நடைபெறக்கூடிய ஆண்டு விழாவிலே கீதா பங்கேற்று பாடி சிறப்பித்தால் எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. கீதா, உன் மனசுல நீ ஒரு பெரிய பாடகியா நினைச்சிருக்கலாம், ஆனா உன்னை விட நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஊட்டி பிரின்சிபால் உன்னை ஓஹோன்னு புகழ்ந்ததும் ஆல் இண்டியா லெவல்ல பெரிய பாடகியா வரலாம் நினைக்காத. ஏன்னா எனக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா ஊட்டி ப்ரோக்ராம் கண்டிப்பா போறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாட்டே உன் படிப்பை கெடுத்துடக் கூடாது இல்லையா? அதனால உன்னை அடிக்கடி பாட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்பா, இறந்து போன அம்மாவோட ஆசையே நான் ஒரு பெரிய பாடகியா வரணுங்கிறதுதான். அவங்க கர்நாடக இசையில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க. அப்ப கூட அது எனக்கு தெரியும். இந்த பாட்டு தான் உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக்கூடாது இல்லையா? ஏங்க, எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. பழைய சொல்ல ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அழாம சாப்பிடு. ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினேன். உனக்காகத்தான் நான் விஜய ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விஜய், விஜய், இப்ப உனக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி தீம்படுத்திட்ட? பின்ன என்னங்க? நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அப்படி இருக்கும்போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடியே திரும்பி படுப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கீதா மேல நான் காட்டுற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். நானும் கீதாவும் ஊட்டிக்கு போயிட்டு ரெண்டு நாள் வந்துடுறோம். ஏய், ஏன் அழற? கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனதில்ல. காலையில சீக்கிரமா போறீங்க, ராத்திரியில நேரம் கழிச்சு வரீங்க. நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனா நான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நீங்க பெரிய ஆள், புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்பவே சொன்னாங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. என் மேல ஆசை வச்ச முறமா அவனை விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த வயசுல நான் உன்னோட ஹனிமூனுக்கு போனா எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னு தான் உன்னோட கீதாவையும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதா நான் முடிவு
உன் பாடல் என்னை வென்றது, உயிரோடு உள்ளம் சென்றது, காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்கும் ஆவே ஓடோடி வந்தாதே வீரோ ஓடுதா. சொல்றேன், இவ்வளவு அழகா ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, ஆனா பாக்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஏலைங்கண்ணா சாதாரணமா தான் இருப்பாங்க. நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? நானா? நீங்க யாரோ நான் யாரோ? யாரா இருந்தா என்னங்க? உங்க ராகம் தான் என்ன இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. உங்க இசையும் ராகமும் என் மனசு தொட்டுடுச்சு. பாடகியாலண்ணா, உங்க அனுமதி இல்லாமலே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன். நீங்க சிரிக்கிறீங்க. என்ன எல்லாரும் பைத்திக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, நீ ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க. நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல. தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழறீங்க? நான் ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில வேதனை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷமா வந்தா தாங்கிக்க முடியாது. இதுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் அழுது. உங்க கதைய சொன்னா அது எனக்கும் வேதனையா தான் இருக்கும். எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீர்த்தியும், சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீர்த்தியும் இந்த ஆர்மோனியத்தில் வாசிப்பேன். இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையை முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன். தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு. அவர் நான் அப்பா நந்தர் கூப்பிடுவேன். அவர் பேர் சிதம்பரம். உள்ள முருகுதையா, உள்ள முருகுதையா, முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைக்கிடவே எனக்கோராசையும் பிறக்குதையா. முருகா உள்ள முருகுதையா, முருகா உன்னடி காண்கையிலே. பாபு, பாபு கண்ணா, எங்கடா இருக்கே? இங்கதான் இருக்கேப்பா. காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு? ஒரு ரூபா பத்து காசு சேர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது? ஏப்பா கவலைப்படுறீங்க? இன்னைக்கு ராத்திரி டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம். வாங்கப்பா போலாம். அப்பா சாமி பத்தி பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனசாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஆர்மோனியத்தை கத்துக்கப்பா. ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகமா பதனையும் ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கத்துக்கடா கண்ணா? மகரிசா சா நீ தா
சம பதனிசா சரிதபமகரிசா சரிகம பதனிசா சரிதபமகரிசா அம்மாவையும் எந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கும் கொடுக்கணும். பாபு, உன் ஏழ்மைய கஷ்டத்தை எல்லாருக்கும் காட்டிக்காதே. அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்டேன். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே. அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி, அதுதான் உனக்கு சோறு போடும். சரிப்பா, என்ன பண்ணோம், வாங்கப்பா போலாம். சரி கண்ணா. அங்க ஒரு சலூன் இருக்கும், அங்க வந்து பாபு
யோ பெருசு, என் இசை கேக்குறது யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு இசை கிடைச்சிட்டா, அதுவும் இந்தூர் பொண்ணு இல்ல மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமநாயகன். ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே, ஊட்டி கிழக்கு வச்சு தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, what are you doing? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. ஐ சீ, குட் குட். நானும் உன் சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கிறியா? குட் குட். வரேம்மா. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு. உட்காருங்க.
வழி மேலே எதிர்பார்த்தேன் மனம் பூத்தேன் ஏழு சுரங்களில் சுகம் தரும் இசையின் மழையிலே உந்தன் இதயம் நனையவே வசதியான நீங்க என்ன காதலிச்சா
உங்க வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டானே, எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆணு, ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏறுங்க கேவலமும் அவமானமும். நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க. மத்தவங்களை பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புறா, இந்த நிமிஷமே சொத்து சுகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். ஏத்துக்கலாம், வாழ்நாள் பூரா நான் கன்னியாவே இருந்துருவேன். ஏனுங்க, நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, வா போனதா சொல்லணும். அதுதானுங்க, முடியாதுங்க. நானும் பார்த்துக்கிட்டே வரேன். கீதா வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா? எங்க போயிட்டு வரா? எங்க குழந்தைய கோச்சுக்கிறீங்க? நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன், ஜாலியா ஊரு சுத்துட்டுமேன்னு. நாம ஒண்ணு இல்ல விஜய், அப்பான்னா கண்டிக்க வேண்டாமா? அதனால ஒரு சின்ன கண்டிப்பு, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. மெதுவா மெதுவா பாத்துவா, இந்த இடம் எப்படி இருக்கு? அழகாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த மலை இருக்குது, நம்ம ஆசைப்பட்ட பேரை கட்டி சொன்னா திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்க நீ ஆசைப்பட்ட பேரை ஒருத்தர சொல்லு. இத பரவாயில்ல சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன், நீங்க ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களே ஏகப்பட்ட அப்படி பரவாயில்ல சொல்லுங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்து. உங்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டி விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது. ஆ
நிக்கிதான். ஏன் அழுது சொல்லிட்டு? உங்களை பார்க்க முடியுமோ முடியாது ஒண்ணு, நான் பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணு அழியே, நான் நல்லா தான் இருக்கேன். அது இங்க உங்களையும் என்னையும் ஒன்னா பார்த்த எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது, உடனே போயாகணும்னு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டாரு. உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவுல நான் ஓடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன். மறுபடியும் எப்ப வருவேன்? எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. காதல் ஒரு தெய்வீகம், காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்ட கூடாது. இப்ப போற எப்ப திரும்பி வருவேன்? திரும்பி வருவேன், எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாதுங்க. கீதா, மழைக்கால மேகம் மாதிரி என்ன தொட்டுட்டு போற, அந்த குளிமை மறையறக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துருவில்ல? நீங்கதான் நான் நான் தான் நீங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. கீதா, நிச்சயமா கைவிட மாட்டேன். பாபு, மெட்ராஸ்க்கு வர சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க. நான்
வாய்ஸ் எங்க சார் கண்டுபிடிச்சீங்க? ஒரு கச்சேரி போயிருந்தேன், ரொம்ப அருமையா பண்ணாங்க, ஃபாதர் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்கேன். அதான் சார், உங்களை மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணா தான் இந்த மாதிரி நியூஸ் சீரியஸ் எல்லாம் வர முடியும். என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு என்ன சார், உன் பேர் என்னமா? கீதா. சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆமா. பேரை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க நல்ல பேரை பாத்துவீங்க. சங்கீத துறைக்கு வந்ததுனால கீதா, இன்னிலிருந்து உன் பேரு சங்கீதம்மா. அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசு இருக்கிறது எங்கிட்ட சொல்லு, உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. நான் அங்கே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். கீதா 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கிட்டோம், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம ரெண்டு பேரும் செட்டில் ஆகலாம். வாசிக்கிற ஒரு பலருக்கு உள்ளவா தம்பி, வா.
இங்க உட்காரு தம்பி. சாருக்கு எந்த ஊரு? வீட்டுக்கு யாராவது வந்துட்டா போதும், கேட்டி கட்டு கொண்டு விடுவியே. பாவம் தம்பி வயித்தரப்பட்டோம், வேலையை பார்த்து போயாண்டி ரொம்பத்தா. ஐயோ நீ சாப்பிட்டா ஆடி மாசம் அதுவுமா என் கையால கூழ் வாங்கி குடிச்சிருக்க, கையில பொட்டியும் வச்சிருக்க, இன்னைக்கு கண்டிப்பா ராத்திரி நீ பாடித்தான் ஆகணும். கிள்ளி வச்ச கண்ணு என்ன
போச்சு கனவு கரைஞ்சு போச்சு கால நேரம் பார்த்து கதையும் முடிஞ்சு போச்சு மாலை வேள போதையரும் அடிக்குள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ எம்மனத்த கிளி வச்ச உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சத்தம் பாடு உனக்கு பிச்சை என்ன ஆகுது உங்க அண்ணாத்தான் பாத்திலையா நான் வரட்டா நம்ம நாட்டுல தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா கன்யா சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற ரொம்ப டக்கா இருப்பாங்க அனுராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற அம்சமா இருப்பாங்கப்பா எங்கெல்லாம் பூட்டா இங்கெல்லாம் பார்க்கா தெரிய தருமா உன்ன கேட்டேன் ஜோதி லட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற ஏமாளி அக்கா சார் ஜோதி லட்சுமிக்கு தாங்கே ஹீரா உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமைகளை கை தெரிஞ்சுக்கோ என்ன எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா பாடகர் பாடகியை பத்தி கேட்காத நடிகர் நடிகரை பத்தி கேளு எங்க சிஷியனுங்க புட்டு புட்டு விலாவியா சொல்லுவாருங்க கூட்டானா கனலாகி விந்தைகள் பொறிந்தாய் நான் அறியாமலே அதான் டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சுட்டு நானே எப்பாவது ஒரு தான் பாடுறேன் லட்சுமி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேனா குடிச்சிட்டேன் உனக்கு மன்னிச்சு எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான் தினம் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற நான் சுயநடிப்பில் இருந்தேன் அவன் அனுப்பி என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் அதனாலதான் நான் டெய்லி குடிச்சுக்கிட்டு வரேன் ஆனா அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும் இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புரி அண்ணா நீ அழக்கூடாது அழவே கூடாது உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும் நீ நினைச்ச இனிமே என்ன குடிக்க கூடாது நீ சொல்லக்கூடாது இப்பதான் மணி என் தங்கச்சி உள்ள போய் படுத்துக்க யாருமா தின்ன அது அலுமையில விட்டு விருந்தாளி அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே படுக்க இடம் இல்லாம அவஸ்தப்பட்டுச்சு பாக்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன் நம்ம கொறுக்குப்பட்ட கொசுக்களிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறான ஒரு 100 மில்லி போட்டிருப்பான் அப்பா நினைக்கிறேன் அப்ப நம்ம கேஸ்த ஓகே நிலா வெளிச்சம் இல்லப்பா மண்டை காயிற வெயில் சட்டை போட்டு எந்திரி என்ன அவரை எழுப்புற பாவம் தூங்கி எத்தனை நாள் ஆச்சோம் தேர்தல் நேரம் கழிச்சு படுத்து காலையில நேரத்தோட எந்திரிக்கணும் அப்பதான் உருப்படுவோம் அண்ணே வண்டியில லோட் எத்தியாச்சு புறப்படுங்க கடமை உணர்வு பொங்குது போடடே வரப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன் நீயும் வேலை இல்லாம இருக்க என் கூட மாட ஒத்தாசை இறந்தீனா ஓவைத்தையும் கழுவுன மாதிரி இருக்கும் என்னப்பா சொல்ற சரிக்கா கடிக்குது வர்க்கம் நல்லாதே
என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்கடியா சிஷ்யா, சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள். நீ பேர் பாது, நான் பேர் பாது பிடிக்கலான்னு பார்த்தேன். நீ நம்மால பரவாயில்ல, எடுத்துக்கோ. அமாவாசை, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? என்ன தமிழ் பேசுற, திடீர மாதிரி பேசிய, என்ன விஷயமா வந்துக்கின? அது நம்மளே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சச்சின்னு ஒரு பொண்ண நான் ஓரம் கட்டுறேன், அது நம்ம வழிக்கு வர மாட்டேங்குது. நம்ம வழிக்கா? ஏன் வழிக்கியா? அது என்ன செய்யலாம்? ஒண்ணு செய், பத்து முளை பூ கால் கிலோ அருவாவும் வாங்கிக்கிறப்போ அவ வழிக்கு வருவா. ஐயோ, எல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்படி தூக்கி கடாச்சிட்டால. அப்படியா? மாவாசை, சரசு கூட கடைக்கண் பார்வும் மேல விழணும்னா நாளைக்கு கருணீல வளையலோட நாலு இங்க கொண்டு வா, அத நான் மந்திரிச்சு தருவேன். உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் பட நீதான் கண்டுவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலும் கட்டிக்கினா அந்த பேமணி பசங்க எல்லாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமே சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்ன விரும்பணும் இல்லையா? என்ன சொல்ற? ஆமா முனியம்மா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன அக்காவோட பொண்ணுதான். அவனை நான் தான் இத்தனை நாளை காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேரு விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏண்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜி. நேத்தே வந்திருப்பேன், பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டு மாட்டில, பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம், மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா? சாப்பாட மாமா பெருசு, என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம்னு ஒன்னாயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல. எனக்கு மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதிய பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பாத்துட்டு போலாம், நானும் நினைச்சப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான், நாளைக்கு நான் உன வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவனை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன், அது வேற யாரும் விடும் இல்ல, பிரபல சினிமா படை சங்கீதாவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா அஜந்தா ஓவிய மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தப்பட்டு வேலை செய்யணும். முதலாளி, வேலை செஞ்சுட்டே பேசுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். அம்மா, உனக்கு என்ன வயசு? 25 முதலாளி. ஐயோ, 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் போட்டு 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம். புரியல, காலா காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி, கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. அந்த லாரி டிரைவரா? ஆமாங்க. அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கு. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம். என்ன சொல்ற? வாசல்ல நின்னுகிட்டு
புருஷன் வருவானா வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டு போசல் பண்ணி பாருமா, படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா? இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா? இதையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. மகளே, நீ என்ன சாமி இந்த பக்கம்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க புருஷன் போற போக்கே சரியில்லை. சரசுங்கிற பொண்ண வசியப்படுத்த எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வலையில உங்க வீட்டு சாமி படத்துக்கு பின்னால வைப்பாரு. மூணாம் ஜாமத்துல அவர் எந்திரிச்சு வெளியே போவார். அந்த நேரத்துல அந்த வலையில எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. இன்னுமா தூக்கலைங்க? தூக்கம் இல்ல. இன்னுமா இங்க காலையில நாலு மணி எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கலாம்னா இப்படி மூச்சு கலந்தா உடம்பு இன்னத்துக்கு ஆவா துரும்ப அழைச்சு விடாது. கொத்தரக மாதிரியா மாதிரியா தப்பாகுண்ணா எல்லாம் நான் சொல்லி தரணும். கொச்சு கடிக்கா போச்சு படிச்சுக்கோ. ஆமா, மூணாம் ஜாமத்துக்கு தானே சாமியார் வர சொன்னாரு. கத்து விட்டு தூங்குது தூங்கு நல்லது வேணும். மூணாஞ்சாமத்துக்கு என்ன வர சொல்லிட்டு அவனை காணும் நல்லா மாட்டணும் போ. காணுமே என்னடா இது மாய மந்திர மாதிரி. சாமியார் வந்து வலையில தூக்கி விட்டானா? அத்தா என்ன சின்ன பையன் தலையில போறானே அவன் என்ன பண்ண போறான் அத பத்தி உணர்றேன். அந்த காலத்து ஆளுங்க நாம எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அடுத்த வருஷம் குழந்தைய பேத்துக்குவேன். இதுதான் ஒரு வருஷம் எனக்கு வயசு 70. இப்ப நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கன்னா டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கினு 10வது மாசம் பெற்றுருவான். அறிவு இருக்காய் உனக்கு? காடு வாங்குற
வீடு போங்குது. இந்த வயசுல சின்ன வீடு உனக்கு ஒரு கேட. உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கல, எங்களாலேயே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நீங்க எடுத்துடுங்க. என்ன அத்த இல்ல பாட்ட கரெக்ட்.
பண்ணிக்கிற? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலாம். அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்திருக்கு. தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமான்னு கேள். ஒண்ணும் இல்ல, சினிமா படை கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு? என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன். வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறிய? பட சரி, முதல்ல பொழப்ப தேடிக்க, அப்புறம் பொட்டச்சியை தேடல. என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல, ஊரை விட்டே துரத்திடுவேன் ஜாக்கு. அண்ணா, ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்க? உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல, ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. இத பாரு, நான் ரொம்ப தைரியசாலி, நீயே சொல்லிருக்க. நீ உன்ன கவலைப்படாத. இந்த உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா வயிற்று பொறுப்புக்காக உன தனியா விட்டு போறேன் பாரு, அதான் வருத்தப்படுறேன். இது பாருங்க, நான் கதவை தாழ் போட்டுட்டு படுத்துக்குவேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ தாழ் போட்டு படுத்துக்கலாமா? ஆனா ஒண்ட வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா? நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு திண்ணையில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி சொல்றேன். அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா.
இனிமே அலைமேல லெட்டர் எழுத மாட்டீங்களா? இனிமே லெட்டர் எழுத மாட்டேன்னு. அடி அலைமேலு அலைமேலும் அலைமேலும் பாவம் தாங்காது இந்த தடலாம். இந்த மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. பாபு என்னங்க, நம்ம கிளைக்கு உடம்பு சரியில்ல, கொஞ்சம் லாரியை கிளீன் பண்ணி. சரி தப்பா நினைச்சுக்காத. பக்கெட் லாரியில் இருக்குது.
பின்னாடி பாரு சங்கீதா, வா போய் ஒரு பைட் வாங்கலாம். கையெழுத்து போடுங்க.
வண்டி எடுங்க, உங்களால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. பிளீஸ் வழிவிடு. காதல் ஒரு தெய்வீகம், காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டுடக் கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்ப அழுதுட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா இரு பிளீஸ். என்னதான் பண்றது? அங்க போய் இந்த காசு அள்ளலாம். சத்தம் கேட்டுதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? சரிங்க வர. நானும் கொஞ்சம் நானே முடிச்சு தரேன். எஸ்பி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆமாங்க ஆமாங்க.
இது இப்படி இவருக்கு தெரியும். கீதா, கீதா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ளதுதான் நான் சொல்லிட்டேன். சொன்னேன், ஆனா நீ ரெக்கார்டிங்க போகாதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா? நீங்க உங்க லாச பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என்னோட லாச பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. புரியாத உங்களுக்கு தான் சொல்லலாம். மனசுல என்னதாமா நினைச்சிட்டு இருக்க? டாக்டரே சொன்னப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது என்னமா அர்த்தம்? பாபு தம்பி, நீயாவது சொல்லப்பா. வேணாக்கா, ஆஸ்பத்திரி எல்லாம் வசதியானவங்களுக்கு தான். எங்களால எங்க அண்ணனால என்ன பண்ண முடியும்? லட்சுமி, நீ பணத்துக்காக வேண்டாம்னு சொல்றேன். தெருவுக்கு நாலு பேர் நல்லவங்க இல்லாமையா போயிருவாங்க? நான் பாடி காசு கொண்டு வரேன், நீ இப்ப அக்காவோட ஆஸ்பத்திரி போ. ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற தைரியம் இருந்தாதா சில பேர் வாழ ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அப்படி என்னமாவா ஆசை சொல்லு லட்சுமி, சொல்லுமா. யாருக்கு திண்ணையில இடம் கொடுத்தேனோ அவருக்கு என் மனசுலயும் இடம் கொடுத்துட்ட. தம்பி, இவ உசர காப்பாத்துறது உன் கையில தான். பாரு, இன்னும் எத்தனை நாளைத்தான் அவளையே நினைச்சிட்டு இருப்பேன். அப்பவே நான் சொன்னேன் இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு. உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்கிறாளே, இவளை ஏப்பான ஏத்துக்க கூடாது, ஏன் ஏத்துக்க கூடாது? அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். சொன்னது உங்க எல்லாமே நான் மறைச்சிட்டேன்ப்பா.
அவ இதயத்துல ஓட்ட இருக்குனா ஆண்டவனே இல்லன்னு அர்த்தம். அப்படி ஆண்டவன் இருக்கான்னு சொன்ன அவனுக்கு இதயமே இல்லன்னு அர்த்தம். போனதை நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? இத்தனை நாளா எப்போ போனவள் நினைச்சு வேதனை இருந்தேன். ஆனா இன்னைக்கு நினைச்சு வேதனை போடும். நான் கட்டிக்க வேண்டியவன் இதயத்தை விட்டு போயிட்டான். நான் கட்டி கொடுக்க வேண்டியவன் இதயத்துல ஓட்ட விழுந்து போயிட்டான். பாத்தீங்களா என் நிலைமைய? நடந்தது நடந்து போச்சு. நீயாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நிச்சயமா அதனாக்காரு. ஆமா, லட்சுமி சாக போறான்னு தெரிஞ்சு எப்படிக்கா பாபு தம்பி கல்யாணம் பண்ணி சொன்னீங்க? அந்த சந்தோஷத்திலேயாவது அவ பொழைச்சுக்க மாட்டாளான்னு ஒரு அப்பாச. கனவா நனவா நீதானா நீ ஏதானாயே
என் வாழ்வில் சோகம் ஏறு அவளை விடு. விஜய் அவனை உள்ள விடாத.
மாப்பிள்ள சிங்கம் மதுரை வீர அடிச்சு தூள் பண்ணுமா? மாமியாரே மன்னிச்சிடுங்க. இதா பாபு, இன்னைக்கு தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கு இறங்க வாயா, வலதுகால் வலதுகால் எடுத்து வச்சு வா, அப்படியே இறங்கி வா. தோணு வந்து கை எடுக்காத, கைய போட்டுக்கிட்டே வா. ஐயோ 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 ஐயோ, அவர் பெரிய இருப்பா, முதல்ல அவர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்க. வணக்கத்தை சின்ன சிறுத்தை காலில் விழுந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை பிரிக்க முடியாத நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு மரியாதை. அவங்க அம்மா சேர்த்து வச்ச நகை எல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு. நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா வந்துட்டீங்க. நீங்க பெற்ற மகளுக்கு உங்க கையிலேயே நகை எடுத்து கொடுங்க சார். இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இன்னும் 40 நிமிஷத்துக்கு சட்டு புட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வைக்க கேட்கல, அனுப்பி வைக்க கேட்கிறேன். நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உயிரோடு இருந்தாத்தானே கல்யாணத்தை பத்தி பேசுவ. ஷேகர், இப்ப சந்தோஷத்தானே? என்னையே ஏமாத்திட்டீல்ல? என் கல்யாண விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டா, உன் பொண்ண நீ ஏமாத்த பாக்குற நல்ல ஜோடி. இவங்க யாரு? என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீதாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை கண்ணால பாக்கணும். சரி அத்தா, தாலி எங்கிட்ட இருக்கு? இந்த தாலி இவங்க கழுத்துல கட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த பாக்கி எனக்கு இல்ல. இப்ப இந்த தாலிய இவங்க கழுத்துல கட்டுறதுக்கு நீ உதவுமா? இந்த தாலி உங்க வேலையை மாப்பிள்ள கிட்ட கொடுங்க சார். நான் பாவம் பண்ணுவேன், உங்க கையாலேயே தாலியை